நல்ல மனத்தின் கோடியில் தயாரிப்பு அஷ்ரப் அமீர். உன்மகள் வந்தாய் பொருள் கோடி தந்தாய் பூமேடை வாசல் பொங்கும் தேனாங்கு பூமேடை வாசல் பொங்கும் தேனாங்கு. சௌந்தரராஜன் குரலையும் பாடலையும் இன்னும் கேட்க இன்றும் நேர்கள் மிக ஆவலாக இருக்கிறார்கள். டி எம் சௌந்தரராஜன் அவர்களே, மின்மினி பூச்சிகளைப் போல் மின்னிமறையும் இன்று வரும் பாடகர்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல போகிறீர்கள்? ஆலோசனை, சங்கீதத்தின் அடிப்படை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பாடுவது என்று ஒரு குருவிடம் கற்றுக்கொண்டு பிறகு வர வேண்டும். ஒரு பாட்டை கேட்டால் அந்த பாட்டை திருப்பி பாடக்கூடிய ஞானம் உண்டாக வேண்டும். இத்தனையும் இருந்தால்தான் பரிமளிக்க முடியும். குரல் வளம் என்பது இயற்கையாக கொடுக்கப்பட்டது, பகவானால கொடுக்கப்பட்டது. ஒரு டிஎம்எஸ்க்கு இருக்கிற குரல் எந்தெந்த நடிகனுக்கு பாடும் பாடுகிறோமோ அந்தந்த நடிகனுடைய உருவத்தை காண்பிக்க முடியும். ஆனால் மற்ற பாடகர்கள் பாடும் பொழுது அவர்களுடைய உருவம் தான் தெரியும் பாட்டை கேட்கும் போது. அந்த அதுதான் பெரிய விசேஷம். எம்ஜிஆருக்கு பாடினால் எம்ஜிஆர் பாடிய மாதிரியே இருக்கும், சிவாஜிக்கு பாடினால் சிவாஜி பாடின மாதிரியே இருக்கும். அவர் பாவம் என்பது ஒரு ஒருத்தரை புரிந்து கொண்டு அவர் எப்படிப்பட்டவர், எப்படி இவரிடம் பேசினால் இவர் மகிழ்ச்சி அடைவார் என்ற அந்த தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்க வேண்டும் பாடகர். நினைத்தேன் வந்தாய் நூறு வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் நூறு வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. அன்றைய பிரபல நடிகர்களின் தனித்துவத்துக்கு ஏற்ற வகையில் உங்கள் குரலை வேறுபடுத்தி மிக லாபகமாக பாவத்துடன் அவர்களுக்கு ஏற்றவாறு பாடும் வித்தையை எப்படி கற்றீர்கள்? இது வேற ஒன்றும் இல்லை. அவர் அந்த நடிகர் நடிக்கும் பொழுது நான் அந்த காட்சியை எல்லாம் கவனித்து பார்ப்பேன். அவர் எந்த ஸ்தானத்திலிருந்து பேசுகிறார், அடிவயத்திலிருந்து பேசுகிறாரா, ஹிருதயத்திலிருந்து பேசுகிறாரா, கண்டத்திலிருந்து பேசுகிறாரா என்பதை கவனித்து எனக்கு இயற்கையிலேயே அந்த மாதிரி மாற்றி பாடக்கூடிய திறமை இருப்பதனாலே அவர்கள் குரலுக்கு ஏற்ற மாதிரி பாடிவிட்டேன். பிற நடிகர்களுக்காக குரலை மாற்றி மாற்றி பாடிய உங்களின், அதாவது டி எம் சௌந்தரராஜனின் சொந்த குரல் எதுவென்று கண்டுபிடிப்பது? பக்தி பாடல்கள் கேட்கிறீர்கள் அல்லவா? ஆமா. உள்ள முருகதையா மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், புல்லாங்குழல் கொடுத்து மூங்கில்களை, இந்த பாடல்கள் எல்லாம் ஒரிஜினல் டி எம் எஸ் குரல். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்கள் எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்கள். பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. சினிமாவில் ஆரம்ப காலத்தில் நீங்கள் பாடிய பாடல்களின் பாணியும் அதை அடுத்து பிற்காலத்தில் நீங்கள் பாடிய பாடல்களின் இசை போக்கும் வேறுபட்டு அமைந்துள்ளனவே. மாற்றன் வயதுக்கு தகுந்த மாதிரி மாற்றியது. ஆனால் என்னுடைய பாட்டின் மூலமாக சிறப்படைந்தவர்கள் மறைந்தவர்கள் நல்ல நிலையில் தான் இருப்பார்கள். அவர்கள் இறந்தும் இரவாப்புகள் அடைந்து விட்டார்கள். இப்ப அவருடைய பாடல்கள் ஒரு இடத்தில் மக்கள் கேட்டால், ஆஹா, சிவாஜி அவர்கள் எப்படி நடித்துக் கொண்டே இருந்தார்கள், எம்ஜிஆர் அவர்கள் எப்படி எல்லாம் நடித்துக் கொண்டே இருந்தார்கள், ரங்கார ரசத்திலிருந்து எல்லா வகையிலும் நன்றாக நடித்தார்களே என்ற ஒரு நினைவு வருகிறது அல்லவா? ஆமா ஆமா. ஆகையினால் அவர் இறந்தாலும் என்னுடைய பாடல்கள் மூலமாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். கண்டிப்பாக. நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவான், என் பாடல் நான் பாட பலர் ஆடுவான், இனி என்னோடு யார் ஆடுவான். டிஎம்எஸ் அவர்கள், இலங்கையின் ரசிகர்களை சந்தித்திருப்பீர்கள், அவர்கள் பற்றி கூறுங்களேன். இலங்கை ரசிகர்கள் வந்து சிறந்த ரசிகர்கள். இந்த பாடலை உணர்ச்சியோடு கேட்டு மகிழ்வார்கள், பாட்டை அணு அணுவாக ரசிப்பார்கள். நீங்க அதாவது அவர்கள் சார்பிலே நீங்கள் என்னை இந்த பேச்சு எடுத்ததை கண்டு நான் பெருமைப்படுகிறேன். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் ஒரு இதில் அம்பை போல இருக்கும். இலங்கையிலே நடத்தக்கூடிய ஒரு சூரியன் ரேடியோ அந்த அந்த நிகழ்ச்சிகளை கேட்கும் எனது ஆத்மார்த்த ரசிகர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்கள் அதை கேட்டு மகிழ்வீர்கள் என்று நம்புகிறேன். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. தமிழ் கூறும் நல்லுலகே TMS பாடிய பாடல்களை கேட்டு ரசித்ததற்காக அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளது. தமிழ் ரசிகர்கள் சார்பாகவும் சூரியன் FM சார்பாகவும் நன்றி கூறுகிறோம். வாழ்க பல்லாண்டு.